அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. உங்க எல்லாரையுமே எங்களுடைய யூடியூப் சேனல்ல சந்திக்கிறத நினைச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. எங்களோட சேனல் சிஜிசி டாக் ஷோ. எங்களுடைய சேனலுக்கு நீங்க ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனலுக்கு வந்து எங்களுடைய வீடியோஸை பாருங்க. தொடர்ந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வரும், உங்களால வந்து எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு மூணு விஷயம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். நேத்துக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் அவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் புகைப்படம் பரவினதாக நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். அது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு பார்த்தோம். பட் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் தெரிஞ்சது அது ஒரு பொய்யான புகைப்படம் தான். அவர் கொஞ்சம் நலமாக தான் இருக்காரு, கியூராக இருக்காரு, குயிக்காக ரெக்கவர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து இது பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருனா ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுனால ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன், பயந்துராதீங்க, நான் நல்லா இருக்கேன்யா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த வேர்ல்ட் பற்றி அவ்வளோ பெரிய அந்த மனுஷனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ விட்டா நமக்கு ஆன்லைன்லேயே இறுதி கிரிகைகள் செஞ்சு நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால காலையிலேயே அவர் வந்து அழகான ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து ஐம் குட் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டார். ஸோ அவர் வந்து குயிக்காக தேறி வரணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய ஆசையும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவிட் தொற்றினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகரித்து போயிருக்கு. ஸோ இலங்கையில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிட் கேஸ் வந்து 411,000 பதிவாகியிருக்கு. 7,948 மரணங்கள் பதிவாகியிருக்கு இதுவரைக்கும். இந்த செகண்ட் வரைக்கும் 7,948 இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் 8,000 மாறிடும். ஸோ நேற்று தான் பார்த்தோம் 7,000 நெருங்கிருச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி அவசர அவசரமாக எண்ணிக்கையை வந்து அதிகரித்து கொண்டே போகிறதுனால மக்கள் மிகவும் பயத்தில் இருக்காங்க. இதுக்கு இடையில இலங்கை நீதி அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்களுடைய எண்ணிக்கையில் 40% முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில 10% முஸ்லீம்கள் இருக்காங்க. ஸோ அந்த 10% இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதுலேயும் மொத்தமாக மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில 40% முஸ்லீம்கள் வந்து மரணிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக என்ன காரணம்னாக்கா தடுப்பூசி போட்டுக்கொள்றதுல நிறைய பேர்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் இருக்குது, முடியாது அப்படிங்கிற ஒரு கள்ளத்தனம் இருக்குது. என்னென்னா பயந்து போயிருக்காங்க, அந்த தடுப்பூசினால எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது, ஒருவேளை நம்மளுடைய உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறதுனால தடுப்பூசிகள் வந்து போட்டுக்கொள்றதுக்கு தயங்குறாங்க. தயவு செஞ்சு தடுப்பூசியை போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா 60 மேற்பட்டவங்க கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து முஸ்லீம்கள் மரணித்தாலோ ஏனைய மதத்தவர் மரணித்தாலோ இதில் வந்து நீங்கள் என்ன இவங்க முஸ்லீம்களுக்காக மட்டும் பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நீதி அமைச்சர் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்னா யார் மரணித்தாலும் வந்து உயிர் உயிர்கள் தான். ஸோ அவங்கவங்க அவங்களுடைய சேஃப்டிக்காக கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லதுன்னு நாங்களும் சொல்லிக்க விரும்புகிறோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா சீனியினுடைய விலை வந்து யாருமே நிர்ணயிக்கலை. இப்படி இந்த விலை தான் இந்த விலை தானே நிர்ணயிக்கலை. 160 சீனி இருந்துதான் அப்படிங்கிற ஒரு கதை இருந்திருக்கு. இப்போ ஒரு 2 weeks முன்னாடி, அதாவது ஒரு 2 வழக்கமாக நாங்கள் போட்டுட்டு வர காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீனியினுடைய விலை இப்படி இருக்குது, சீனியினுடைய விலை இப்படி இருக்குன்னு 2 முன்னாடி ஒரு வீடியோவில் நாங்கள் கொடுத்துருந்தோம். 180 சீனி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் 220 சீனி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகர், நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன், இந்த சுகரோட விலையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 215 போட்டிருக்காங்க. மேலால் உள்ள முதல்ல ஏறிக்கு பாருங்கள், சுகர் 215 அப்படி போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு நியூஸ் வந்திருக்கு, உத்தியோகபூர்வமான நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா 160 சீனி கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொரு வியாபாரிகளும் சீனியை தமக்கு ஏற்ற மாதிரி இப்போ 260 வரைக்கும் சீனியோட விலையை உயர்த்திருக்காங்க. ஒவ்வொரு கடையில் சீனியோட விலை வந்து ஒவ்வொரு விலையில இருக்கு. அதனால வர்ற 30 சீனிக்குரிய நிர்ணய விலையை வந்து நாங்கள் நியமிக்கிறோம், நிர்ணயிப்போம். அதுக்கு அப்புறம் யாராச்சும் சீனியை வந்து விலை கூட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் விற்கிறவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அப்படி குறைச்சி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா சீனி 1 விலை 105 வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 தான் அண்ட் இதுக்குரிய தீர்மானம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏங்கர் மாவு, சீனி, தேங்காய் எண்ணெய் இது 3 இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவு நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். பரவாயில்லையே நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கே வரும். இருந்தால் நம்ம கொஞ்சம் பணக்கார மாதிரியே நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு
இதனுடைய விலைகள் வந்து கூடி போயிட்டு இருக்கு. ஸோ சீனி, எங்கர் மாவு, தேங்காய் மட்டும் கிடையாது, எல்லா பொருட்களுக்கும் விலை கூடுதுன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். என்னன்னா நீங்கள் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அதுதாங்க நிலைமை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நேத்துக்கு வந்து ஒரு சிங்கள சகோதரர், பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், 2.5 கோடி ரூபாய அவருடைய கார்ல இருந்து இறங்கி வெளியே வந்து அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் இப்படி வந்து கொடுத்துருக்காரு 2.5 கோடி ரூபாய. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட காசு இருக்கும், நிறைய பேர் பிளாக் மணியாக வச்சுருப்பீங்க. காசை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க சில பேர். இப்போது நார்மலாக நம்ம ஒரு சோறு ஒரு கறி சாப்பிட்ற, நம்ம ஒரு பர்கர் சாப்பிடலாம், ஒரு பீஸா சாப்பிடலாம், அந்த பீஸா கூட ஒரு பெப்சி சாப்பிடலாம், ஒரு நல்ல ட்ரிங்க் குடிக்கலாம், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கலாம். இது என்ன வச்சு காசை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க, இப்படியாச்சும் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தனவந்தர்களும் அவங்களுடைய மனசால இந்த மாதிரி செய்யும் பொழுது ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா. ஸோ 2.5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. இது நேற்று நடந்த விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி நம்ம நாட்டில் உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னாலே நிறைய பேருடைய வீட்டில் வறுமை இருக்காதுங்க, சந்தோஷமாக 3 வேளை சாப்பிட்ருப்பாங்க. இருக்கிறவனுக்கு நிறைய இருக்குன்ற பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லாதவனுக்கு நம்மக்கிட்ட இல்லையே, இருந்தால் நம்ம மற்றவனுக்கு கொடுத்துருப்போமே அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ இதுதான் மனிதனுடைய இயல்பு, அண்ட் லைஃப் கூட இதுதான். இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்காக இந்த காணொளி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.